ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நமக்கு வந்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க, என்ன அப்படின்னா உங்களுடைய பிஜிடிஆர்பி மார்க் எவ்வளோ சார் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இன்னொரு சேனல் இருக்கிற ஆக்ஃபோர் ரவி, அதில் கூட வந்துட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்குறீங்க. இதை நான் இவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து மார்க்கை கால்குலேட் பண்ணி பார்க்கவே கிடையாது, ஓகேங்களா. ஸோ அவங்க கொடுத்த ஷீட்டையும் என்னோடய ஆன்சர் ஷீட்டையும் வந்துட்டு கம்பேர் பண்ணி பார்க்காமலே தான் இருந்தேன். ஸோ இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று தான் ஒரு வழியாக அதை பார்த்து முடித்தேன். என்னடா இவ்வளோ அசால்ட்டாக இருக்கியா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காரணம் என்ன அப்படின்னா, நான் எழுதும்போதே எனக்கு நல்லாவே தெரியும். நான் அட்டன் பண்ணிட்டு வந்த உடனே, அட்டன் பண்ணும்போதே நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நமக்கு இவ்வளோ தான் மார்க் வரும், நம்ம இதை தான் அட்டன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ என்ன தான் பார்த்தாலும் அதில் நமக்கு வந்துட்டு வரப்போகிறது கிடையாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயும் நான் வந்து இருந்தேன். அதனால தான் அதை நான் வந்து பார்க்கவே இல்லை. அப்புறம் நிறைய பேர் கேட்டதுக்கப்புறம், சரி இதை நம்ம சொல்லலைன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்கிறதுக்காக, சொல்கிறதையும் ஒழுங்காக சொல்லணும், கரெக்டாக சொல்லணுங்கிறதுக்காக அதை நான் வந்துட்டு கால்குலேட் பண்ணி இப்போ ஒரு வழியாக வந்துட்டு முடிச்சு வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்து இதில் நான் என்னென்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடைசியாக வந்து நான் வந்துட்டு ரிவிஷன் பண்ணாமல் போனது மெயினான ஒரு ரீசனாக சொல்லலாம். ப்ளஸ் இன்னொன்று, டேட்டை மாற்றி மாற்றி வச்சதில் நான் என்ன பண்ணிட்டேன்னா, படிக்கிறதே நிறுத்திட்டு ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணமாக நம்ம சம்பாரித்தா தான் லைஃபை ஸ்பெண்ட் பண்ண முடியும், வாழ்க்கையை ஓட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் ஒரு 6 மந்த்தாக நான் தொடவே கிடையாது. ஸோ உண்மையாக சொல்லணும் அப்படின்னா, நான் வந்துட்டு கடைசி ஒரு 3 மாதம் படிக்காமலே இந்த எக்ஸாம் போய் நான் வந்து எழுதினேன். ஸோ அதில் நமக்கு லிட்ரேச்சரில் மார்க் ஓரளவுக்கு வாங்கிட்டேன். பட் இருந்தாலும் எதில் எனக்கு மார்க் குறைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரல் நாலேஜ் சைக்காலஜியில் ரெண்டையும் டோட்டல் பண்ணோம்னாவே எனக்கு 20 மார்க் கூட வந்திருக்குமா எனக்கு அப்படிங்கிறது தெரியல. ஸோ அந்தளவுக்கு நான் வந்துட்டு எதையும் கண்டுக்காமல் நான் படுக்க போய் எக்ஸாம் எழுதினேன். இதில் மெயினாக நான் வந்து தெரிஞ்சுக்கிறது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு 1 இயருக்கு மேலே ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை படித்தா மட்டும்தான் நம்மளால் பாஸ் பண்ண முடியும். எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு அந்த டைமில் நம்ம கரெக்டாக பார்த்து நம்ம ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் முடியுங்கிறத நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என்னோடய மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 66 மார்க் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் கூட மாறாது. ஸோ ஃபைனல் கீ வந்ததுக்கப்புறம் எதுவும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி பார்த்தாலும் 70 மார்க்குள்ளே தான் நான் வந்து மார்க்கே வாங்கியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு கட் ஆஃப் வந்து நிறையா கேட்குறீங்க. ஸோ கட் ஆஃபை பற்றி நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிசி எம்பிசி இந்த மாதிரியான இதுக்கு வந்து கட் ஆஃப் வந்து கன்ஃபார்மாக வந்துட்டு 90 to 95 வரும். அண்ட் எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி கேஸ்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து 85 வரும், ஓகேங்களா. ஸோ 83 to 85 இந்த ரேஞ்சில் வந்து கட் ஆஃப் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு பிசி இந்த மாதிரி ஓசி இந்த மாதிரி கம்யூனிட்டி போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அந்த பிசிக்கு பார்த்திங்க அப்படின்னா 90 to 95 வரலாம். அண்டு வந்துட்டு ஓசி போகிறாங்க அப்படின்னா 100 மார்க்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ இதுதான் நான் கால்குலேட் பண்ணியிருக்க வரைக்கும் கட் ஆஃப். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பேட்சாக வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த 4 பேட்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக கொஸ்டின்ஸ் வந்தது. ஸோ அதை நார்மலைசேஷன் பண்ணுறேன்னு வேறு சொல்லிட்டு இருக்காங்க. அதை எப்படி பண்ண போகிறாங்க என்னங்கிறதெல்லாம் தெரியல. பட் எப்படி வச்சாலும் கட் ஆஃப் வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. அண்டு இதில் வந்து உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு நான் என்ன மார்க் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய மார்க் இவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணி எந்த வேலைக்கும் போகாமல் வீட்டில் ஸ்டே பண்ணி படித்து நான் எக்ஸாம் பாஸ் பண்ணுங்கிற ஒரு முடிவோட தான் இருக்கேன். அது நடக்குமா அப்படிங்கிறது காடுக்கு தான் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அண்டு நீங்கள் என்ன மார்க் எடுத்திருக்கீங்க, அண்டு என்ன மாதிரி எதிர்பார்த்துருந்தீங்க, அண்டு இப்போ என்ன சிச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்டு நம்ம சேனல் வீடியோவை பார்த்துட்டு அது மூலமாக நல்ல ஒரு மார்க் நான் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களும் கண்டிப்பாக உங்களுடைய மார்க்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அது எங்களுக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும், ஓகேங்களா. Okay friends, thanks for watching.